Hi friends, இனிக்கு நம்ப சேனல்ல கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி தான் கிராஃப்ட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நான் வந்து கார்ட்போர்ட்ல வந்து இந்த மாதிரி பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படினா இது வந்து மரத்துடைய கிளைகள் மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு சின்னது ஒன்னு பெருசு. அது அதுக்கு அப்புறம் குருவி ஒன்னு வந்து கட் பண்ணிருக்கேன். குருவியோட இறகு இந்த இறகு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நல்லா கர்வாக இருக்கும். லீவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு சைடுமே நல்லா ஷார்ப்டாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இது இப்போ வந்து நம்ம இது எல்லாத்துக்குமே கலர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் கிட்டக்கு வந்து கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா கலர் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் இந்த மரக்கிளைகளை வந்து கவர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லீவ்ஸுக்கு வந்து க்ரீன் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த குருவிக்கு வந்து விருப்பப்பட்ட கலர், நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த கலர் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இந்த குருவிக்கு வந்து நான் ப்ளூ கலர் கவர் பண்ணியிருக்கேன். அதோடைய இறகுக்கு வந்து எப்படி ஒரு டார்க் ரோஸ் கலர் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை குருவி டிசைனில் தான் நீங்கள் இந்த கிராஃப்ட் செய்யணும்னு இல்லை, ஒரு பேரட்டோ இல்லை பீகாக் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மரத்தோட இலைகள்லாம் வந்து இந்த இடத்துல தான் ஒட்டணும்னு இல்லை, எந்த இடத்துல வந்து ஒட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ எந்த இடத்துல ஒட்டினா ரொம்ப அழகாக இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும்னு இல்லை, உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டியதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பின்ஸ் எடுத்திருக்கேன். போட்லலாம் குத்துவாங்கள்ல அந்த பின்ஸ் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா க்ளூகன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குத்திடுங்க. குத்தும் போது அந்த நல்லா வந்து அது போய் உட்காந்துக்கும். நல்லா நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணிக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு கீ ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள் நல்லாவே வெயிட் தாங்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு வால் ஹேங்கிங் லுக்லேயும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.